வணக்கம் நேயர்களே, உங்கள் வாழ்வின் வளத்துக்கு தேவையான பொருளாதார ஆலோசனைகளை வழங்குகின்ற பிசினஸ் டைரி நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல் என்கிறது திருக்குறள். எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பாகவும் இந்த செயலுக்குரிய வலிமை என்ன, இது எப்படிப்பட்டது, இதன் தன்மை என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதை செய்வதற்கு தனக்கு எத்தகைய தகுதி இருக்கிறது, பண வலிமை மன வலிமை எவ்வாறு இருக்கிறது என்பதையும் பார்த்தறிய வேண்டும். அதற்கு பிறகு இதற்கு போட்டியாளராக நமக்கு போட்டியாளராக யார் இருக்கிறார்கள், அவர்களுடைய வலிமை என்ன, இந்த செயலை அவர்கள் எப்படி செய்து முடிப்பார்கள் என்பதையும் பார்க்க வேண்டும். அதன் பிறகு நமக்கும் சரி நமது போட்டியாளருக்கும் சரி யாரெல்லாம் துணையாக நிற்பார்கள், துணை வலிமை எவ்வாறு இருக்கிறது, இந்த நான்கு விஷயங்களையும் தூக்கி பார்த்து என்றால் ஆராய்ச்சி செய்து ஆய்வு செய்து நுணுகி பார்த்து நாம் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்கிறது திருக்குறள். எல்லா வகை முதலீடுகளுக்கும் இந்த திருக்குறள் அப்படியே புரிந்து வருகிறது. எந்த ஒரு வகை முதலீடாக இருந்தாலும் சரி, குறிப்பாக பங்குச்சந்தை போன்ற முதலீடுகளாக இருந்தாலும் சரி, அவற்றிலே முதலிலே இந்த தன்மை, இந்த முதலீட்டினுடைய தன்மை என்ன என்பதை பார்க்க வேண்டும். இதை செய்வதற்கு நமக்கு என்னென்ன தகுதி இருக்குது, எப்படி செய்ய வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். மாற்று நிறுவனங்கள் மாற்றான் என்று சொல்லும்போது இங்கே சூழலெல்லாம் எப்படி இருக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டும். நமக்கு துணை நிற்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன என்பதையெல்லாம் அலசி பார்த்து அந்த முதலீட்டை செய்தோமானால் அது வலிமையாக இருக்கும், வலியாக இருக்காது என்று இந்த குறளுக்கு நாம் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். ஆகையால் உங்களது முதலீடுகள் எல்லாம் எவ்வாறு வலி தராமல் வலிமையாக இருக்க வேண்டும் என்பது குறித்து உங்களுக்கு விளக்குவதற்காக, உங்களுடைய கேள்விகளுக்கும் நமது கேள்விகளுக்கும் பதிலளிப்பதற்காக இங்கு நிதி ஆலோசகர் திரு எம் சேகர் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேலாக நிதி சேவை துறையில் பல்வேறு விஷயங்களிலே அலசி ஆராய்ந்து நிபுணத்துவம் பெற்றவர். பங்குச்சந்தை, பரஸ்பர நிதி, பண்டகச்சந்தை உள்ளிட்ட நிதி உருவாக்கம், வெல்த் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய நிதி உருவாக்கம், போர்ட்ஃபோலியோ மேனேஜ் என்று சொல்லக்கூடிய துறைவாரி முதலீடு ஆகிய பல விஷயங்களையும் அவர் அறிந்து வைத்திருப்பவர். அதனோடு கூட டிபிஎஃப்எஸ் என்ற நிறுவனத்தினுடைய தோஹா வங்கியினுடைய கிளை நிறுவனமாக அந்த நிதி சேவை நிறுவனத்திலே முன்னாள் செயல் இயக்குநராக பணியாற்றியவர். சென்னையிலும் துபாயிலும் மாபெரும் நிதி மாநாடுகள், நிதி சேவை மாநாடுகளை நடத்தி காட்டியவர். மேற்கொண்டு தற்பொழுது சென்னையில் உள்ள ஆந்திர சேம்பர் ஆஃப் காமர்ஸினுடைய வர்த்தக சபையினுடைய மூத்த நிர்வாகியாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அத்தகைய பெருமை வாய்ந்த திரு எம் சேகர் அவர்களை நமது புதுயுகம் தொலைக்காட்சி சார்பிலும் உங்கள் சார்பிலும் வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய குரலில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம அலசி ஆராய்ஞ்சு பொருளாதாரத்தோடு பொருத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்படி இருக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது வந்து இப்போ கொரோனாவுக்கு பின் ஒரு சகாப்தம்னு சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட முன் பின்பு அப்படின்னு சொல்லுவாங்க வரலாற்றில். அதே போல் இந்த பொருளாதார வரலாற்றை சொல்லும் பொழுது இப்போ கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின் அப்படிங்கிற நிலைமை வந்துடுச்சு. இப்போ கொரோனாவுக்கு பின் எப்படி நம்ம பொருளாதாரம் மேல் எழும்பிக் கொண்டிருக்கிறது, குறிப்பாக ஒரு தனி மனிதர் எப்படி தன்னுடைய பொருளாதார வளத்தை இப்பொழுது கட்டமைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்காருன்னு சொல்லுங்களேன். நிச்சயமா, அதாவது நீங்க சொன்னது போல இன்றைக்கு வந்து பொருளாதார சூழ்நிலையை வந்து பார்க்கும்பொழுது கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின் அது எல்லா வகையிலையும் வந்து நாம வந்து அலசி பார்க்கும்பொழுது இப்ப இருக்கக்கூடிய கொரோனாவுக்கு பின் ஒரு வேக்சின் வந்திருக்கு. அது ஒரு நம்பிக்கை அளிக்கும் வகையில இருந்தாலும் இன்னும் வந்து ஏ கேட்டகரி கம்பெனி ஓரளவுக்கு ரெக்கவரி இருந்து கொண்டிருக்கிறது. மற்ற நிறுவனங்கள், வங்கித்துறையில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் வந்து இப்போ வராக்கடன்களுடைய சதவீதம் வரும் காலங்களில் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலும் காணப்படுகின்றன. உச்சநீதிமன்றம் வந்து ஆர்பிஐ வந்து ஒரு கட்டுக்கு அந்த வராக்கடன்களுடைய இதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணி வாங்கிறத வந்து கொஞ்சம் அவங்களுடைய தளர்த்துக்கணும் அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. சப்போஸ் அது இந்த பிப்ரவரியில் அவங்களுடைய ஆர்டர் வந்தது அப்படின்னா வராக்கடன்களுடைய சதவீதம் கூடுவதற்கு நிறைய சூழல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரம் இப்போ வந்து ஒரு முன்னேற்ற பாதையில் செல்வதற்கான ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. அதாவது வந்து அது வந்து வெளிநாட்டு முதலீட்டாளராக இருக்கட்டும், இல்லை இங்கே இருக்கிறவங்களாகட்டும், இப்போ வந்து நம்ம பொருளாதாரம் முன்னேற்ற பாதையில் வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அது அரசாங்கம் எவ்வாறு அதனுடைய நடவடிக்கைகள் மற்றும் அந்தந்த துறையில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், குறிப்பாக ஃபார்மா துறையில் இருக்கிறவங்க, வங்கித்துறையில் இருக்கிறவங்க, அவங்க எடுக்கக்கூடிய அந்த வளர்ச்சிக்கு உண்டான செயல்பாடு எந்த மாதிரி இருக்கிறத பொறுத்து தான் வந்து வரக்கூடிய காலங்கள் அந்த கொரோனாக்கு அப்புறம் எப்படி நம்மளுடைய பொருளாதாரம் நல்ல ஒரு அதீத வளர்ச்சி பெறுமா அல்லது வந்து எந்த மாதிரியான ஒரு செயல்பாடு இருக்கும் என்றது போக போகத்தான் நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடியும். ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொல்லும்போது கொரோனாக்கு பின்பு இந்த தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டை கூட ஒரு 6 பில்லர்கள் 6 தூண்களை வைத்து தான் அவங்க கட்டமைச்சிருந்தாங்க. அதில் முக்கியமாக ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் தான். அப்போது அதற்கு நிறைய இருமடங்கு போன தடவையோட போன முறையை விட இந்த ரொம்ப
இருமடங்கான நிதி ஒதுக்கீடு இருந்தது. அதற்கப்புறம் கட்டமைப்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. நீ சொன்ன மாதிரி அது அந்த கவனம் வந்து செலுத்தியிருக்காங்க. அப்புறம் வங்கித்துறை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த என்பிஐயை வசூலிக்கிறதுக்காக பேட் லோன்ஸை வசூலிப்பதற்காக ஒரு தனி ஒரு வங்கி, ஆமாம் தனி, அதெல்லாம் ஒரு நல்ல திட்டம் இருக்கு. ஆனால் அரசாங்கம் கொண்டு வரும் திட்டங்கள் கொண்டு வரும் மக்களுக்கு பயன்படுறாங்கன்னா அவங்களும் அதற்கேற்றபடி தன்னை டியூன் பண்ணிக்கணும். அப்போது ஒரு இந்த காலகட்டத்தில் ஒரு எளிய முதலீட்டாளர், ஒரு சாதாரண ஒரு மனிதர் தனது பொருளாதார வலிமையை உயர்த்தி கொள்ளணும்னா முதல்ல வந்து இதில் சொன்ன மாதிரி அதற்கு செயல்பாடுன்னு ஒன்று இருக்குது, எந்த செயல்பாடுகளை அவர் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லுங்களேன். நிச்சயமாக, அதாவது இப்போ வந்து தனிநபர் வந்து சொல்லும் பொழுதே நம்மளுடைய தனிநபர் சேமிப்பு சதவீதம் குறைந்து விட்டது. அது கூட்டுவதற்கு அது வந்து இப்போ நல்லா வந்து தனிநபர்கள் ஒவ்வொருத்தரும் இந்த கொரோனாக்கு அப்புறம் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா வந்து திடீர்னு ஒரு வேலை இழப்பு, வருமானத்தில் இருக்கக்கூடிய சதவிகிதம் ஒரு குறைவான சதவிகிதம், இது போன்ற ஒரு ஒரு சராசரி மனிதருக்கு வந்து ஒரு திண்டாட்டமான ஒரு நிலைமை, போராட்டமான ஒரு நிலைமை வந்து இருந்தது. அதை வந்து சரியான ஒரு புரிதலை வந்து புரிந்து கொண்டவர்கள் சேமிப்பு என்பது கட்டாயம் என்பதை அவர்கள் வந்து உணர்ந்து கொண்டார்கள். அது மட்டுமல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற ஒரு கான்செப்ட் வரும்பொழுதும் டெக்னாலஜி மற்றும் டெக்னாலஜியை பயன்படுத்தி கொண்டு எப்படி வந்து முதலீட்டை பாதுகாப்பாகவும் இருந்த இடத்தில் இருந்து கொண்டு அதை எவ்வாறு கண்காணிப்பது, இப்பொழுது வந்து நிலம் மற்றும் தங்கத்தில் மட்டும் முதலீடு செய்வது மட்டுமல்லாமல் மற்ற முதலீட்டு வாய்ப்புகளையும் அவர்களுக்கு வந்து தெரிந்து கொள்ள ஒரு இந்த ஒரு காலகட்டம் கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன். இதை தாண்டி என்ன, நீங்க சொன்ன மாதிரி நிலமும் தங்கமும் தான் பெருவாரியான மக்களுக்கு தெரிந்த முதலீடாக இருக்கிறது. ஆனா அதை தாண்டி நீங்க சொன்ன மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து விரல் நுனியிலேயே நம்ம முதலீடுகளை செய்து விரல் நுனியிலே நிச்சயம். அப்ப அது சம்பந்தமாக பல விளக்கங்களை கொடுங்களேன். நிச்சயமா, அதாவது இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜியோட வளர்ச்சி, அதாவது தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து கிராமப்புறங்கள்ல எல்லாம் இப்ப இன்னைக்கு வந்து இன்டர்நெட் வந்து வந்துருச்சு. இன்னைக்கு ஐபோன்ல நம்ம எல்லாத்தையுமே வந்து செய்ய முடியும். அதாவது விரல் நுனியில் வந்து பொருள் வாங்குவது முதற்கொண்டு சினிமா டிக்கெட் புக் பண்ணது முதற்கொண்டு முதலீடையும் வந்து நீங்க விரல் நுனியில் வைத்துக் கொள்ளலாம். எங்கு சென்றாலும் உங்களுடைய முதலீட்டை வந்து ஒரு தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருக்கலாம். நிலங்கள் மற்றும் தங்கங்களில் முதலீடு செய்யும் பொழுது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு பாதுகாப்பு இருக்கிறதா என்றால் குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த நம்மளுடைய செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இருக்கட்டும், இல்ல சென்ட்ரல் ரெகுலேட்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப வந்து ஒரு கவனமாக இருக்கிறாங்க. முதலீட்டாளரோட முதலீட்டு பணம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதில் அந்த கவனம் இருக்கும்பொழுது நம்மளுடைய கேபிட்டல் சேஃப்டி வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. எந்த ஒரு முதலீட்டுக்குமே வந்து கேபிட்டல் சேஃப்டிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான அத்தியாவசியமான ஒன்று. இப்போ இருக்கக்கூடிய பாப்புலேஷன்னால நம்ம வந்து ஏற்கனவே வாங்கின லேண்டு தான் வந்து பெரிய அளவுக்கு அப்ரிஷியேட் ஆயிருக்கு. அது இன்றைக்கி வந்து லேண்டோடைய தேவை மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கனால லேண்டு வந்து அதே அளவு தான் இருக்குது. அதனால வந்து டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கனால விலைகள் வந்து ஏற்றமாக இருக்குது. பட் அந்த அந்த கான்செப்ட் இனி வரக்கூடிய காலங்கள் வந்து அது வந்து சரியா இருக்குமான்னு கேட்டா ஒரு பொருளாதார அடிப்படையில் பார்க்கும்போது அது இனிமே வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரி மாதிரி தான் வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டுங்கிறது பெரிய அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்காது. ஒரு சிங்கிள் டிஜிட்ல தான் வந்து ரிட்டர்ன்ஸ் இருக்கும், 6-8%. அதாவது அந்த வங்கி டெபாசிட்டை ஒத்து அளவு தான் இருக்கும். ஸோ இனி வரக்கூடிய காலங்கள் நிறுவனம் ஈட்டக்கூடிய லாபம், அதிலிருந்து முதலீடுகள் வந்து வரக்கூடிய லாபம், இதை நீங்க கண்காணிக்க முடியும். ஏன்னா எவ்ரி குவார்டர் வந்து ஒரு நிறுவனம் வந்து பேலன்ஸ் ஷீட்டை தாக்கல் செய்யணும். அதை நீங்க பார்க்கலாம், அந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கொரோனாக்கு அப்புறம் நிறைய வெர்ச்சுவல் மீட்டிங், அதாவது மீட்டிங் எல்லாமே வந்து வெர்ச்சுவலாக நடக்கிறனால வரக்கூடிய காலங்களில் வந்து போர்ட் மீட்டிங் எல்லாமே வெர்ச்சுவலாக நடக்கும் பொழுது நீங்கள் எங்கிருந்தாலும் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம், அந்த நிறுவனத்துடைய செயல்பாடு என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். இப்படி ஒரு வெளிப்பாட்டு தன்மையோடு செயல்படும் பொழுது உங்கள் முடிவு வந்து நல்ல ஒரு ஸ்திரமாகவும் அது அந்த முடிவு வந்து ஒரு நம்பிக்கை அளிக்கும் வகையில் நீங்கள் எடுக்கும் பொழுது அந்த அந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய வங்கிகளாகட்டும் இல்லை லேண்ட் ஆகட்டும் கோல்டு ஆகட்டும் இதை கம்பேர் பண்ணும் பொழுது மற்ற முதலீடுகள் நிறுவனங்கள் ஈட்டக்கூடிய லாபங்கள், அதாவது பங்குச்சந்தை சார்ந்த முதலீடு வந்து வரக்கூடிய காலங்களில் வந்து இனி நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதை சரியான புரிதலோடு செயல்படும் பொழுது நிச்சயமா வந்து இந்த சிறு முதலீட்டாளருக்கு ஒரு பாதுகாப்பு. அருமையா சொல்றீங்க, மாற்று வாய்ப்புகள் வந்து பங்குச்சந்தை அப்படிங்கிற வழியில கிடைக்குதுன்னு சொல்றீங்க. ஆனா அதே நேரத்தில் அதில் ஈடுபடக்கூடிய முதலீட்டாளர்களுடைய மன வலிமை, பண வலிமை இரண்டுமே அவங்க சரியாக பயன்படுத்தணும் இல்லையா? அப்படி இல்லாமல் ஏதாவது சொல்லிட்டாங்க நம்மளும் இறங்குவோமே இறங்கிட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா போயிடும். அதை பத்தி கொஞ்சம் விளக்கம். நிச்சயமா, அதுதான் வந்து இப்போ இன்னி இந்த கொரோனா பீரியட்ல சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் சொல்லுவாங்க, நேஷனல் டெபாசிட்டரி, அதாவது பங்குகளை வந்து ஒரு எலக்ட்ரானிக் வடிவத்தில் வந்து அவங்க வந்து பாதுகாத்து அதை வந்து எப்படி பேங்க் அக்கௌண்ட்ல நம்ம பணம் போட்டால் வந்து அதை கிரெடிட் அப்புறம் வந்து நீங்கள் விட்ரா பண்ண, அதே மாதிரி இதை வந்து ஒரு எலக்ட்ரானிக் வடிவத்தில் இருக்குது. நீங்கள் அந்த ஷேர்ஸை வந்து எலக்ட்ரானிக் வடிவத்தில் வச்சிருக்கிறத அந்த அக்கௌண்ட் வந்து இந்த கொரோனா பீரியடில் அதிகரிச்சிருக்குங்கிறது ஒரு டேட்டா வந்து சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக வந்து முக்கியமாக வந்து இளைஞர்கள் வந்து அதிக நாட்டம் அதிக ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க இந்த கொரோனா பீரியட்ல. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த
டெக்னாலஜி மேலே இருக்கக்கூடிய ஒரு அவங்க அதை யூஸ் பண்ணக்கூடிய நம்பிக்கை வந்து அதிகமாக இருக்கிறனாலையும் அவங்க ஜென்ரலாகவே வந்து அவங்களுடைய சப்ஜெக்டில் வந்து இன்ஜினியரிங் சப்ஜெக்டாக இருக்கட்டும் இல்லை மற்ற சப்ஜெக்டில் வந்து கம்ப்யூட்டர் வந்து அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் சப்ஜெக்ட் அத்தியாவசியமாக இருக்கிறனாலையும் இன்றைக்கி வந்து அதை எளிதாக கற்றுக்கொள்ளக்கூட ஒரு வாய்ப்பு இருக்கிறனால இளைஞர்களுடைய அதாவது எண்ணிக்கை வந்து இந்த பர்டிகுலர் பீரியடில் கூடியிருக்கு. வரக்கூடிய காலங்கள் அவர்களுடைய பங்கேற்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இந்த கொரோனா பீரியடில் தான் வந்து பங்குச்சந்தையும் வந்து அதிகபட்சமான ஒரு உயர்வு கண்டிருக்கு. மற்ற முதலீடுகள் பொருளாதார தேக்க நிலை இருந்தாலும் பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகள் பங்குச்சந்தையை ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு ஏற்றமான நிலை, அதாவது கிட்டத்தட்ட வந்து 12% மேலே வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு மற்ற முதலீடுகளை வந்து ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது. அதனால் வந்து இளைஞர்கள் வந்து இதை வந்து ஒரு நல்ல தெரிந்து கொண்டு, அதாவது இதற்கு உண்டான நிறைய ட்ரைனிங் இருக்குது, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா அவங்களே வந்து அந்த அவங்களுடைய வெப்சைட்லேயே வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அவங்களும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, நிறைய விழிப்புணர்வு முகாம்லாம் வந்து நடக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இருந்த இடத்துல இருந்து அந்த வெர்ச்சுவல் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணலாம், நிறைய எளிதாக வந்து தெரிந்து கொள்ள முதலீடுகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் பாதுகாப்பான முறையில் முதலீடு செய்வதற்கும் நிறைய விஷயங்களை வந்து இப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டர் மூலமாக வந்து இன்டர்நெட் மூலமாக ஐஃபோன் மூலமாகவும் நீங்கள் வந்து எங்கே இருக்கீங்களோ சும்மா இருக்கிற நேரத்தில் நீங்கள் இது சம்பந்தமான தகவல்களை வந்து நீங்கள் சேகரித்து அதற்குண்டான முடிவுகளை வந்து நல்ல புரிதலோடு நீங்கள் எடுக்கும்பொழுது அது வந்து ஸ்திரமாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த ரிசல்ட் கிடைக்கும். அந்த எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து சரியாக அமையலைன்னா கூட உடனே வந்து ஒரு மாற்றத்தை வந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு தகவல்களை நீங்கள் அறிந்து அதை வந்து உரிய நேரத்தில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கும் பொழுது உங்களுடைய ரிஸ்க் இல்லை லாஸை வந்து குறைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகளும். ரொம்ப அருமையான தகவல்களை சொல்லிட்டே இருக்கீங்க சார். முதலீடு செய்ய வேண்டியதன் அவசியத்தை பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, அது இளைஞர்கள் வந்து ஆர்வத்தோடு செய்ய முன் வந்திருக்காங்க அப்படிங்கிற நல்ல தகவலையும் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் முதலீடு செய்வதற்கு முன்பு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, மாற்று வாய்ப்புகள்லாம் எப்படி அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும், அதை கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன். நிச்சயமாக, அதாவது நீங்கள் குரலில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னீங்க எல்லாத்தையும் வந்து ஒன்றுத்தையுடைய வலிமை என்ன, அதுக்கு என்ன மாதிரியான ஒரு அப்ரோச் இருக்கணும், அந்த ஒரு அந்த புரிதலோடு செயல்படும் பொழுது நிச்சயமாக வந்து எதுலேயுமே வந்து ஒரு ரீசனபிள் ரிட்டர்ன் வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதாவது பொதுவாக வந்து பங்குச்சந்தை அப்படின்னா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, ஒரு அதீதமான ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஏரியா, இல்லை அதீதமான ஒரு பெரிய வந்து இழப்பீடு ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஏரியான்னு நினச்சிட்டீங்க, அது தவறான எண்ணம். பங்குச்சந்தைன்றது ஒரு நிறுவனம், அதாவது ஒரு நீங்கள் வேலை பார்க்குற நிறுவனம்னே வச்சுங்க, அந்த நிறுவனம் வந்து அவங்கள வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு உண்டான பணத்தை வந்து திரட்டணும், அதுக்கு வந்து அதை பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா சரியான பிளான்லாம் இருக்கணும். ஸோ அதனால் வந்து இந்த நிறுவனத்தோட ப்ரொமோட்டர் மேனேஜ்மெண்ட்டு அவங்க தயாரிக்கக்கூடிய பொருள், அந்த பொருள் சந்தையில் எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது, அதனால் எவ்வளோ லாபம் வந்து ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது குறிப்பாக வந்து இளைஞர்கள் வந்து நிறைய வந்து இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி வந்து என்டர்டெயின்மெண்ட் அரசியல் எப்படி வந்து ஒரு ஆர்வம் செலுத்துகிறாங்களோ அதே போல் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களிலும் வந்து ஆர்வம் செலுத்தும் பொழுது நிச்சயமாக வந்து ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை ஊட்டும் வகையிலும் இருக்கும், மாற்று சிந்தனைகள் வந்து இருக்கும், எந்த இடத்துல வாய்ப்புகள் நிறைய இருக்குது, நம்மளுடைய நாடு எதை நோக்கி வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு. இப்போ நீங்கள் வந்து பொதுவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வளர்ந்த நாடுகளில் வந்து 50% மேலே பாப்புலேஷன் வந்து கிட்டத்தட்ட வந்து முதலீட்டில் வந்து இருக்காங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பெரிய அளவு பாப்புலேஷன் கொண்ட நாடு வந்து 4-5% தான் வந்து பங்குச்சந்தை சார்ந்த முதலீடு இந்த மாதிரி ஹை ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு முதலீட்டில் வந்து பங்கேற்பு இருக்குது. ஆனால் இந்த கொரோனா டைமில் ஒரு அதனுடைய சிச்சுவேஷன் மாறி இருக்கு, பட் அது மாறணும், இன்னும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா அது இளைஞர் கையில் தான் இருக்குது. ஒரு நிறுவனத்தை பற்றிய நல்ல தகவல்கள், அந்த செக்டாரை பற்றி நல்ல தகவல்கள், கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய டேக்ஸ் பாலிசி, இது போன்ற நிறைய தகவல்கள் வரும்பொழுது அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து நீங்கள் வாங்குறதுலேருந்து அதிகமாகும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து 15% ரிட்டர்ன் கிடைக்கிறதுனாலே பெரிய விஷயம். ஏன்னா பேங்க் டெபாசிட் வந்து ஒரு 6-6.5% தான் வந்து ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் இளைஞர்களாக இருக்கும்போது இந்த மாதிரி அதாவது வயது குறைவாக இருக்கும் பொழுது இந்த மாதிரியான தகவல் திரட்டுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இந்த மாதிரியான முதலீடுகளை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ், அதாவது 15% ரிட்டர்ன்கிறது நிச்சயமாக வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ். ஸோ அது தவிர வந்து அவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட், இது வந்து டாக்ஸ் ஃப்ரீ டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. இது போக வந்து எப்படி வந்து ஒரு லேண்டை வந்து ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் நீங்கள் விற்கிறீங்களோ அதுக்கு வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன். அதே மாதிரி ஒரு பங்கை வாங்கி நீங்கள் 10 ரூபாயில் வாங்கி நீங்கள் ஒரு 50 ரூபாயில் விற்கிறீங்க அப்படின்னா அந்த கேபிட்டல் அப்ரிசியேஷன் அதுவும் வந்து இதில் வந்து சாத்தியம்.
ஒவ்வொரு கட்டத்திலையும் நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ண முன்னாடி வந்து அந்த மாதிரியான ஒரு நிலை இல்லாத இருந்தது. அது இப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு நேரத்தையும் நீங்கள் வந்து அந்த பங்குச்சந்தை சம்பந்தமான ப்ரைஸு தகவல்கள் எல்லா விதமான மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து உடனே விரல் நுனியில் எல்லாத்தையுமே வந்து எடுக்க முடியும். அதை எடுத்து நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட இன்னொரு தடவை ஒப்பீனியன் எடுத்துட்ட பிறகு நீங்கள் அதை வந்து செயல்படுத்துறது சரியாக இருக்கும். அதாவது தன்னிச்சையாக செயல்பட்டு எனக்கு வந்து அது கம்மி ப்ரைஸ்லேருந்து அதனால் வாங்கினேன் அந்த மாதிரியான முடிவு இல்லாமல் அந்த பங்கு வந்து வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா, நிறுவனம் வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கா, அவர்கள் லாபம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கா, தொடர்ந்து வந்து அவர்கள் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா, இது எல்லா ஆங்கிள்லையும் வந்து நல்லா அந்த ரெகுலேட்டர்ஸுக்குள்ள கட்டமைப்புக்குள்ள வந்து சட்டத்திட்டங்களுக்குள்ள கட்டுப்பட்டு அவங்க செயல்படுறாங்களா, இந்த மாதிரியான நிறுவனங்களை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். குறிப்பாக வந்து எக்ஸ்சேஞ்சை வந்து தரவரிசைப்படுத்தியிருக்காங்க, அதாவது நிஃப்டி 50 சென்செக்ஸ் இது போன்ற நிறுவனங்கள் வந்து நல்ல நிறுவனமாக இருந்தால் தான் அதுக்குள்ளே வர முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் முதல்ல வரும்பொழுது அந்த மாதிரி நல்ல தரமான நிறுவனங்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரு உங்களுடைய ரிஸ்க் பர்சன்டேஜை வந்து குறைச்சிக்கலாம். ரிஸ்க் வந்து இருக்கிறது தான், ஆனால் பர்சன்டேஜ் ரொம்ப வந்து குறையும். நீங்கள் விலை கம்மியாக இருக்குது இல்லை வந்து அது வந்து எனக்கு ரிலேட்டிவ் சொன்னாங்க, எனக்கு வேறு ஒருத்தவங்க சொன்னாங்க, அந்த மாதிரியான அந்த ஒரு டிசிஷன் வந்து சரியாக இருக்காது. நீங்கள் அதை வந்து ஹோம்ஒர்க் பண்ணி அது வந்து உண்மைதானா அப்படிங்கிறத அதை வந்து முடிவெடுத்த பிறகு தான் வந்து அந்த முதலீடை வந்து நீங்கள் செய்யணும். குறிப்பாக வந்து இந்த மாதிரியான ஏரியா வந்து இந்த வரக்கூடிய காலங்கள், ஏன்னா நம்மளுடைய பிரதம மந்திரி வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்து வெளியில் முதலீட்டாளர்ந்து பணம் திரட்டி அந்த நிறுவனத்தை வந்து செயல்படுத்தும் பொழுது தான் அவர்களுக்கு ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும், அந்த நிறுவனமும் வளரும், பொருளாதாரமும் வளருங்கிறது அவர் சொல்கிறதுனால அந்த கண்ணோட்டத்தில் இளைஞர்கள் வந்து பார்ப்பது ரொம்ப சரியாக இருக்கும். ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. அதே போல் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, சென்செக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு 50 பங்குகள் நிறுவன பங்குகள், அதே போல் நிஃப்டியில் இருக்கக்கூடியது ஒரு 30 நிறுவன பங்குகள் இல்லையா, அதையும் தாண்டி அதற்கு உட்பட்டு இருந்தாலும் கூட சில சமயம் சென்செக்ஸ் நிஃப்டி ஏறியிருந்தாலும் இறங்கியிருந்தாலும் அதற்கு மாறாக அது இறங்கும் போது கூட ஏற்றம் பண்ணக்கூடிய பங்குகள்லாம் இருக்கு. இப்போ சென்செக்ஸ்ங்கிறது ஒரு டைனமிக்காக இருக்கும், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மாற்றிட்டே இருப்பாங்க. அப்போ சென்செக்ஸை பார்க்கறது ஒரு நல்ல விஷயம், ஆனால் அதையும் தாண்டி மற்ற நிறுவனங்கள் எப்படி சிறப்பாக செயல்படுதுங்கிறத கண்டுபிடிக்கணும், எப்படி கண்டுபிடிக்கிறது? நிச்சயமாக, அதாவது இது வந்து ஒவ்வொரு முதலீட்டாளராக இருக்கிறவர் குறிப்பாக வந்து ஒரு அரை மணி நேரம் இல்லை முக்கால் மணி நேரம் டெய்லி வந்து இந்த பொருளாதார சம்பந்தமான பிஸ்னஸ் சம்பந்தமான நியூஸுகளும் நம்ம இப்போ நம்மளுடைய பொருளாதாரம் வந்து இன்டர்நேஷ்னலாக இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஒரு நம்ம நாட்டிலேயே உற்பத்தி செஞ்சு நம்ம நாட்டிலே வந்து இங்கே டிஸ்ட்ரிபியூட் வந்து நடக்கிறதில்ல, நாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், மற்ற இம்போர்ட்டுகளும் நடக்கின்றன. இப்படி நம்ம உலக பொருளாதாரத்தோடு நம்ம இணைந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறனால அந்த உலக பொருளாதார செய்திகள், நம் நாட்டு பொருளாதார செய்திகள், தொழில் சார்ந்த செய்திகள், கவர்மெண்ட் பாலிசிஸ் வந்து என்ன, பேங்கிங் பாலிசிஸ் என்ன, இப்படி எல்லா தகவல்களையும் வந்து நம்ம வந்து படிக்க வேண்டிய ஒரு சூழலில் வந்து இருக்கிறோம். தகவல்களை படிக்காமல் நீங்கள் சொன்ன மாதிரியான ஒரு வளரக்கூடிய நிறுவனத்தை வந்து உடனே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அந்த வளரக்கூடிய நிறுவனத்தை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதனோடு நீங்கள் ட்ராவல் பண்ணும்பொழுது குறைந்த முதலீட்டில் வந்து உங்கள் வளர்ச்சியை வந்து அதிகமாக எல்லா நிறுவனமுமே வந்து ஆப்பிளாக இருக்கட்டும், டாட்டாவாக இருக்கட்டும், இல்லை இன்ஃபோசிஸாக இருக்கட்டும். இன்ஃபோசிஸ் ஒரு காலத்தில் வந்து 9 ரூபாய் ஒரு ஷேருக்கு வாங்குவதற்கு வந்து ரொம்ப பேர் அச்சப்பட்டார்கள். இன்றைக்கி அது வந்து ஒரு நல்ல நிறுவனமாக பிரம்மாண்டமாக உயர்ந்திருக்கிறது. அதனால எல்லா நிறுவனமே தொடக்கத்தில் வந்து ஒரு குறைந்த அளவில் தான் வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு தெரியும். ப்ரோமோட்டருடைய மேனேஜ்மெண்ட்டுடைய குவாலிட்டி எப்படி இருக்கு, அவங்க தொழில் எப்படி கையாள போறாங்க. அதே போல நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது வளரக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய நிறுவனத்தை கண்டறியணும், அதாவது வளரக்கூடிய துறையை பார்த்துட்டோம்னா அதை பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே வளர்ந்ததுல போய் நம்ம லாபம் சம்பாதிக்கிறது வந்து குறைவாகத்தான் குறைவாக. இப்போ கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹெல்த் கேர் அப்படிங்கிறது முக்கியமான துறையாக இருக்கு. அதை நீங்கள் வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க, அதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இல்லைனா அது மாதிரி வேறு துறைகளுக்கான பிறகு கொரோனாவுக்கு பிறகு இவற்றையெல்லாம் கவனம் செலுத்தினால் நன்றாக இருக்கும்னு நீங்கள் கருதக்கூடிய துறைகள் பார்த்து கொஞ்சம் சொல்லுங்களேன். நிச்சயமா, அதாவது இப்போ மிகவும் அத்தியாவசியமானது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து இருக்க இடம், உண்ண உணவு, உடை, அப்புறம் வந்து நல்ல மருத்துவம். ஸோ சார் சொன்னது போல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு அப்புறம் வந்து நிறைய மருத்துவத்துறையில் மாற்றம், நாம் வந்து ஒரு துரிதமாக வந்து செயல்பட்டு ஆர்என்டியில் வந்து அதுக்கு உண்டான வேக்சினை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த இது வந்து ஒரு இது ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருந்த ஒரு நிறுவனம், இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு இந்த ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ட்ராக் பண்ணும்பொழுது ஹெல்த் துறை வரக்கூடிய காலங்களில் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அதில் ஸ்டார்ட் அப்பாக இருக்கக்கூடிய வளரக்கூடிய நிறுவனங்களை பற்றி நீங்கள் ட்ராக் பண்ணோம், யார் வந்து அதிகமாக வந்து அந்த துறையில்
வந்து லாபம் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து வளரும் பொழுது லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் நிறைக்கின்றன. ஃபார்மா துறை நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. வங்கித்துறை இனி வரக்கூடிய காலங்களில் வந்து வங்கிகளில் வந்து நிறைய சீரமைப்பு வரக்கூடிய காலங்கள் இருக்கின. அதனால் இந்த வளரும் வங்கித்துறையில் வந்து முதலீடு செய்கிறது நல்லதாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஃபார்மா வங்கித்துறை இது போக நீங்கள் வந்து பெரிய நிறுவனங்களாக இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் செக்டர் வந்து பெரிய அளவுக்கு இருக்கும். அக்ரிகல்ச்சரில் இந்தியாவில் பெரிய புரட்சி வந்து நடக்க போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. படித்த இளைஞர்கள் அக்ரிகல்ச்சரில் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகளும் அவங்க அந்த டெக்னாலஜி அதிகமாக யூஸ் பண்ணி வந்து அக்ரிகல்ச்சரில் ஒரு பெரிய புரட்சி நடக்க போகிறது. அதனால் அது ஒரு பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் வரும்பொழுது அதில் நீங்கள் ஏன்னா உணவு இல்லாமல் நம்ம வந்து என்றைக்குமே இருக்க முடியாது. ஸோ இந்த உண்ண உணவு உடை ஃபார்மா ஹெல்த் கேர் இது எல்லாமே வந்து ஒரு அத்தியாவசியமான ஒரு இது. ஸோ இது போன்ற நிறுவனங்களை வந்து தேர்ந்தெடுக்கும். அருமையாக சொல்லியிருக்கீங்க, வேளாண்மையில் வந்து விவசாயத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்க வாய்ப்பு. நம்ம நிகழ்ச்சி அதால் முடியும் திருவாயில் வந்துடுச்சு. இப்போ ஒரு தனி மனிதன் ஒரு அரசாங்கம் எப்படி பட்ஜெட் போடுதோ அதே மாதிரி தனி மனிதர்கள் தனது குடும்ப பட்ஜெட்டை எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்யுங்களா. நிச்சயமா, அதாவது ஒவ்வொரு தனி நபரும் வந்து அப்போ அந்த காலத்தில் வந்து இப்போ ஒரு பட்ஜெட்டுங்கிறது இவன் சொற்பமான வருமானமாக இருந்தாலும் அந்த ஒரு அந்த வருமானத்துக்குள்ளே தான் வந்து செலவினங்கள் இருந்தது. இன்றைய காலகட்டம் வந்து இந்த கிரெடிட் கார்டு மற்ற இதெல்லாம் வந்து வந்தனால நம்ம வருமானத்தை மீறிய ஒரு செலவினங்கள் வந்து நடந்து கொண்டிருக்குன்னா அதை வந்து முதல்ல தடுக்கணும். அதை தடுக்கணும் அப்படின்னா பட்ஜெட் பிளானிங், நமக்கு வரக்கூடிய வருவாய் என்ன, அத்தியாவசியமான செலவுகள் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக வந்து பிளான் பண்ணிவிட்டு முக்கியமாக அத்தியாவசிய செலவுகளுக்கு வந்து 50-60% வந்து நம்ம அலோகேட் பண்ணிடணும். மீதி இருக்கிற 40% வந்து நீங்கள் வந்து அதில் 20% வந்து கையிருப்பாக சேமிப்பாக வச்சுருக்கலாம். மீதி 20% வந்து முதலீடாக வந்து நீங்கள் பண்ணலாம். இது முதல் கட்டமாக எப்போவுமே வந்து குறைந்தபட்சம் ஒரு தனிநபர் வந்து 20% முதலீடாக வந்து செய்ய வேண்டும். நீங்கள் அதாவது குறைந்தபட்சம் 25 வயதில் அதை வந்து நீங்கள் தொடங்கும் பொழுது தான் ரிட்டையர்மெண்ட் 60 வயசு ஆகும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு கார்பஸ் அமௌண்ட் இருக்கும். நம்மளுடைய பணவீக்க விகிதமும் நாளுக்கு நாள் வந்து ஏறிக்கிட்டே போகுது, செலவினங்களும் கூடிக்கொண்டே இருக்குது. அதனால் அதற்கு ஏற்றால் போல் நீங்கள் பிளான் பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு பட்ஜெட்டு குறைந்த வந்து குறைந்தபட்சம் 15% வந்து முதலீடு செய்ய வேண்டியது அத்தியாவசியம். இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைமுறையினருக்கும் தேவையான முதலீட்டு ஆலோசனைகளை வழங்கின உங்களுக்கு நமது புதுயுகம் தொலைக்காட்சி சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றி, வணக்கம். நேயர்களே, வரும் திங்கட்கிழமை வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்குரிய பத்மன். நன்றி, வணக்கம்.